வெல்கம் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சட்டையை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், வழக்கம் போல் அதே தான் அந்த வீடியோ தான். இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுட்பாலு, அதுக்கப்புறம் வந்து பலூன் பட போஸ்ட்டு, அதுக்கப்புறம் அது கூட வரது என்னன்னா ஒரு சிம்பிளான எடிட்டிங். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பலூன் பட போஸ்ட் வந்து எப்படி எடிட் பண்ணி பார்த்தாலாம். பலூன் பட போஸ்டில் நம்ம எது எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எது எது எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், அந்த ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்ஜெக்ட்டு, இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் உங்கள் கையில் ரெண்டு பலூனு, இது மட்டும்தான் அந்த பிஎன்ஜியில் கிடக்கு. அது கூட பாஸ்வேர்டு வந்து என்னென்னா, அது இந்த இடத்துல வரும், அதையும் பார்த்துக்கோங்க. உடனே ஒரு பேப்பர் பேனை போய் எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, அப்போ நம்ம எழுதி எடுக்கணும்ல, அதுக்கு தான். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஸ்டெப்பாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபுட்பால் ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னா, ஃபுட்பால் ஃபோட்டோவுக்கு அதே மாதிரி தான், சேம் ப்ராசஸ் தான். இந்த ஒரு பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற ஒப்ஜெக்டை வந்து திருப்பி, அதாவது இந்த மாதிரி சைடில் திருப்பிடுங்க, இந்த மாதிரி சைடில் திருப்பிட்டு கைக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கைக்கு நடுவில் வந்து ஒரு பாலை வச்சுருங்க. பால் வச்சுட்டு இதே நான் மோஷன் தான் பண்ணியிருக்கேன், அதையும் அப்படியே சேமாக தூக்கி வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு என்ன பண்ணணும்னா, இன்னொரு கலர் கரெக்ஷன் இருக்குது. கலர் கரெக்ஷனில் வந்து இந்த கொடுக்குற வந்து இந்த கலரை வந்து தூக்கி அதில் அப்படியே போட்டு, ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, அந்த ஆடு பண்ணுறோம்ல ஆடு ஸ்க்ரீன், அதில் வந்து ஓவர்லே கொடுத்துருங்க. அப்போ ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஆயிரும். அடுத்து வந்து மூணாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான சூப்பரான ஒரு எடிட்டிங் தான், அதாவது ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி. நம்புற மாதிரி இல்லாட்டியும் ஏதோ இருக்குல்ல அப்படின்ட்டு, ஒரு ஹெலிகாப்டர் ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்னா, ஒரு பேக்ரவுண்டு, பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஹெலிகாப்டர், குட்டி ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி, அப்புறம் ஒரு விண்டோ, அதுக்கப்புறம் வந்து ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறமும் ஒரு விண்டோ. இந்த விண்டோ வந்து நோட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கிற மாதிரி இந்த விண்டோ வந்து வச்சுக்கணும், வச்சால் தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட்னஸ் கிடைக்கும். ஓ சி, ஸோ இந்த வாரத்தோட நம்ம மூணு ஃபோட்டோவை எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் எடிட் பண்ணி என்னோட ஐடி டேக் பண்ணுங்கள், இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பழைய வீடியோவில் பார்க்கலாம், இந்த ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. டவுன்லோட் லிங்க் கீழே இருக்குது, பாஸ்வேர்டு அது அதுக்கு வந்துட்டு இருக்கும்.